வணக்கம் மக்களே, இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல பாலப்பழம் குடில பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். சோ பாலப்பழம் குடில் எப்படி இருக்கு, நைட் எப்படி இருக்கு, அதுவும் ஆள் கூட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா பாப்போம். சோ நிறைய வீடியோ பாத்திருப்பீங்க, இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அதுவும் எவ்வளவு பண செலவுல கட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க குடிலோட உள்ளாடி வெளியில எல்லாமே பாக்கலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, ஒரு புதிய அனுபவமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குறதுதான் பாலப்பழம் குடில். நான் பேசுறது உங்களுக்கு ஒழுங்கா கேக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா ரொம்பவே சத்தமா இருக்கு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. ஃபுல்லா டிராபிக், அப்புறம் ரொம்பவே ஆட்கள் இருக்காவ. 1 கிலோமீட்டருக்கு மேல ஆட்கள் லைன்லயே நிக்கிறாங்க குடில பாக்குறதுக்காக. இனி இந்த லைன்ல நின்றுதான் நானும் பார்க்க போறேன். இந்த வருஷம் வந்து பாலப்பழம் குடில், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க குடில் வந்து பாபிலோனின் தொங்கு தோட்டத்துக்கு அமைப்புல தான் கட்டியிருக்காங்க. இப்போதைக்கு நீங்க பாக்குறது குடிலோட வெளி தோற்றம் தான். ரொம்பவே ஆள் கூட்டம் இருக்கிறதுனால ரொம்ப பக்கத்துல எல்லாம் போய் காமிக்க முடியல. இருந்தாலும் அதோட லைட்டிங் செட்டப் எல்லாமே இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, இல்லாதவங்க இந்த வீடியோ வழியா பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் எப்படியும் குடில் பார்க்குறதுக்காக ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன். ரொம்பவே ஆள் கூட்டமாக இருக்குது. உங்களை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. குடிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், உள்ளாடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி எதுவும் இருக்காது. எல்லாத்துக்கும் பக்கத்துலேயுமே போர்டு வச்சுருக்காங்க, எதுக்காக அது காட்சி அமைப்புப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ உள்ளாடி போயெல்லாம் ரொம்ப எல்லாம் பேசலை, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் குடிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் குடில் போற உள்ளாடி போறதுக்கான வழியில ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இனி நேரே உள்ளாடி போக போறோம். உள்ளாடி போன உடனே என்ன பாக்குறோம் அப்படிங்கறதையும், எண்டு வரும்போது என்னாடி பாக்குறதோ அப்படிங்கறதையும் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, எளிமையா புரியும். நீங்க பாக்குற ஒவ்வொரு காட்சியிலையும் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க, அதை நான் கிளியரா வீடியோல காமிக்கிறேன். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேர்ல பாக்குற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நெச்சராகிய நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை அனைவரும் வணங்க வேண்டும். எங்களை சேதப்படுத்தவில்லை, நாங்கள் விடுதலையாக உணவுகிறோம். எங்களை சேதப்படுத்தவில்லை, நாங்கள் விடுதலையாக உணவுகிறோம். எங்களை சேதப்படுத்தவில்லை, நாங்கள் விடுதலையாக உணவுகிறோம். பாலப்பழம் 24வது வருடத்தை
இது என் ஜபத்தினால் நான் கட்டினேன். 23ஆம் தேதி என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நம் நண்பரெல்லாம் நிறைந்திருக்கின்ற வசந்தகுமார் அவருடைய அரங்கரை புதல்வர் மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு காரணம் இருந்தது. தொடர்ந்து பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடந்த காரணத்தினால் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் தன்னுடைய நினைவில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த பகுதிக்கு இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வருக வருக என்று மற்றும் ஜீவன் சார் என்று சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு உன்னை கட்டிலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன பிராண்ட் பதினஞ்சு தான் நீ என் வாக்குக்கு செவி கொடுக்காதபடியால் உன் ராஜ்யம் இரண்டாக பிரியும். இதுவரைக்கும் குடிலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். இனி கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இறுதியா தான் ஏசு பிறக்கிறத அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்தையும் கூட பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ இண்ட வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே இருப்போம். நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின பெரிய புசித்தாயோ? Thank you.
அங்கே ராடு ஆடு வெத்தலைகே இயேசு பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல பிறக்கிறத அதற்குண்டான காட்சி அமைச்சிருக்கிறத இப்போ இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டீங்க. இதுதான் குடிலுக்கு உள்ளாடி இருக்கிற ஃபுல் வியூஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீலாக இருக்கும், நேரில் நீங்கள் பார்த்த மாதிரி ஃபீலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எவ்வளோ ஆள் கூட்டம் இருக்குது, என்ன எல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத கூட பார்ப்போம். குடில பார்த்துட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடிலுக்கு உள்ளாடி அப்படின்னா குடிலுக்கு பின்பகுதியிலேயே இந்த பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி குழந்தைகளுக்கான விளையாட்டு, ஐஸ்கிரீம், அப்புறம் ஸ்நாக்ஸு இதை மாதிரி சாப்பிட்ற மாதிரி நிறையவே ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணதில் நிறைய கடை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு திங்ஸு தேவையான சாப்பிட்றது எல்லாமே வாங்கி சாப்பிடலாம். கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் பேசுகிறதுல உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு தெரியல, ஏன்னா இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது. இந்த சத்தத்தில் தான் பேசுகிறேன். நான் இப்போ குடியில் பார்த்துட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25ஆம் தேதி கரெக்டாக 2 மணி, நைட்டு 2 மணிக்கு தான் பார்த்துட்டுருக்கேன். 2 மணிக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, நார்மல் டைம்லாம் ரொம்பவே கூட்டமாக குடியில் உள்ளாடியெல்லாம் கிளியராக பார்த்துட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இனி வெளியில் இவ்வளோ ஆள் கூட்டம் இதை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியுது. ஸோ இனி ரோட்டில் இவ்வளோ ஆள் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத கூட பார்ப்போம். எவ்வளோ ஆள் கூட்டம் இருக்குது எல்லாமே கிளியராக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டெல் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.